தானாக சேர்ந்த கூட்டம் படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் நடித்தவங்க தான் மீரா மிதுன். அதுக்கப்புறமா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று சமூக வலைத்தளத்தில் பயங்கரமான கவர்ச்சி படங்களெல்லாம் வெளியிட்டு திரைப்பட பிரபலங்களை தாறுமாறாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அதனால் பல பேர் அவங்கள பயங்கரமாக வசவாடினாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தான் தற்கொலை செய்து கொள்ள போவதாக ட்விட்டரில் ஒரு பதிவை போட்டு பிரதமர் மோடிக்கே அதை டேக் பண்ணியிருக்காங்க. இந்த ட்விட்டரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நான் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறேன்னோ தற்கொலை செய்யலான்னு தோணுது அப்படின்னும் மன உளைச்சல் அத்தனையும் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கேன் அப்படின்னும் தொடர்ந்து என்னை துன்புறுத்தி வரவங்களை மன நிம்மதியின்றி ஆக்குறவங்களை நான் இறந்த பிறகு கண்டிப்பாக தூக்கிலிடணும் அப்படின்னும் போட்டு டைரக்டாக மோடிக்கு டேக் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்க. அதுவும் கடந்த 3 வருடமாக இது மாதிரியான தொல்லையை தான் சந்திக்கிறதாவே நேரடியாக வெளிப்படையாக அப்படியே ட்விட்டரில் கண்ணீர் மல்க வீடியோவை வெளியிட்டிருக்காங்க மீரா.